ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கட்டோரி சாட் பண்ண போறேன். இதுக்கு ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம், தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கால் கப் வரைக்கும் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதுலேருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கலாம், இதை ரோல் பண்ணிடலாம். சைஸில் ரோல் பண்ணிவிட்டு ஒரு 4 கால ஜென்டலாக பியாஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சைஸில் ஒரு கப் எடுத்துக்கலாம். அடியில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், இதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு நைஃபால் மேலே இருக்கிற போர்ஷன் ஒண்டி கட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் பண்ணிட்டேன், இதை ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். செகண்ட்ஸ்லேயே கப்பு செப்பரேட் ஆகி வந்துடும் உங்களுக்கு, ஸோ கப்பை தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். கட்டோரி சாட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீசஸாக, அதில் ஒரு 4 பீஸ் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கொண்டக்கடலை, 1 டீஸ்பூன் ஸ்ப்ரவுட்டட் பயிறு, 1/2 டீஸ்பூன் கிரீன் சட்னி, 1/2 டீஸ்பூன் டேமரின் சட்னி, கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் மேலே, 1/2 டீஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். இதுக்கு இப்போ 1/2 டீஸ்பூன் கிரீன் சட்னி, 1/2 டீஸ்பூன் டேமரின் சட்னி, கொஞ்சம் பொமக்ரானட் மேலே போட்டுக்கலாம், பிஞ்ச் ஆஃப் சாட் மசாலா, பிஞ்ச் ஆஃப் சில்லி பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம் மேலே, கொஞ்சம் ஓம் பொடி போட்டுக்கலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி. ரொம்ப குவிக்கான கட்டோரி சாட் ரெடி ஆகிடுது, ரொம்ப டேஸ்டி அண்ட் யம்மியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல், டூ லைக் அண்ட் ஷேர் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.